எல்லாரும் சேம் குவாலிட்டி, இது யூ கான் இந்த சேஞ்ச் இட். கரேரா, இது இது வாங்குடா, இது ஓட்டணும்னு ஆசையாக இருந்தது. இப்போ நிறைய இது போல் இந்த போர்ஷா தான் நல்லா இருக்கு. இது எஸ் கிளாஸ் வரைக்கும் அதுவும் பண்ணலாம் நம்ம. எஸ் பிளஸ் இது இருக்குமா தெரியல. இது ட்ரிஃப்டுங்க? இல்லை இல்லை, ரேஸ் தானே? ரேஸ் தான் இது. 2.8 RSR 2.8 இன்ஜின். இந்த போர்ஷா தான் நல்லா இருக்கு. இப்ப கூட பாருங்க, அவன் லீடிங்ல போறான். எப்படிங்க? சம்திங் இஸ் டுயிங். மத்த யோர் அலைன் ஏதோ பேர் இருக்குல்ல, அவனுக்கு ராமர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. அப்படியே ரைட்லயே வாங்கி போயிட்டு இருந்தான். அப்படியே லேசா பட்டின வெளியே போயிட்டான். ஐயோ, ட்ரிப்ட் ஆகுதுங்க பயங்கரமா. சாரி, கண்ட்ரோல் பண்ணலாம். அதான் ஆப்போசிட்லாம் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பிரேக் பிரேக் டேப் ஆன் பண்ணி வச்சிருக்கான். டாக்ஸிங் கண்ட்ரோல் ஆப்போசிட் லாக் பண்ணிட்டே இருக்கு. சரியா இருக்கும். கரெக்டாக இந்த லைனில் வச்சு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், அந்த க்ரௌன் வரும் கிரிப் அது கரெக்ட். ஆப்போசிட் அப்பாடா அந்த ரேமர் போயிட்டாங்க ஜாலி. சும்மா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வந்து தட்ட பார்த்துட்டே இருந்தாங்க. வச்சோ நூட்டேன், அப்படியே வெளியில் போய். இதுதாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, அப்படி பண்ணுவாங்க, அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, குவிட் பண்ணிடுவாங்க. ஆட மாட்டாங்க, டெம்பு கிடையாது. அதுதான், அது ஏன் அப்படி பண்ணுற? ஒழுங்காக ஆடிடு போ. ஆ, ஒழுங்காக ஆடு. அதுக்கே டிசப்பாயிண்ட் ஆகுறேன். புரியல. ஐயோ, நல்ல போயிட்டேன். நேற்று நைட் ஆடும் போது எஸ் ப்ளஸ் ஆடிட்டு இருந்தேன். பதானி வச்சு ஒருத்தன், நான் வந்து இன்சைட்லேருந்து எடுத்தேன். அவன் ஃபுல்லாக ஒய்டாக வந்து ட்ரிஃப்ட் கட் பண்ணிட்டு இருந்தான். தெரியாது, நான் வந்து அவனை இடித்து சுற்றி விட்டேன். நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிட்டு நிறுத்தி வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி நிறுத்திட்டேன். அவனை போக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போனேன் நான்.